காமம்னா என்னமா? காதலின் உச்சக்கட்டம் தானே காமம். இன்னைக்கு அந்த காமத்தை என்ன ஒரு பிணத்தை கூட உறவு பண்றீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லம்மா. கொதிக்கிற உலையில எரியறத புடுங்குவாங்க வெளியே. அந்த மாதிரி இந்த பூமின்னு ஒண்ணு உனக்கு இருந்ததால தான் நீ ஆடுற. இந்த பூமி நான் இல்லாம நீ எங்க இந்த ஆடுவன். அந்த பொண்ணு அந்த பழத்தோட கொலால காலை வச்சு நல்லா இருக்குமா இது பண்ணிக்காங்க. பின்னாடி முதுக வந்து தண்டு உடஞ்சிருக்குதான். பெண் உறுப்புல வந்து இல்ல ஆழமா எதையாவது வச்சு குத்தி இருக்காங்க வயிற்றுக்கு வரைக்கும். ஆமா வயிற்றுக்கு வரைக்கும் போய்க்கிறாங்க. அந்த லைன்ல தான் நம்ம வீட்டு பெண்களும் நிக்கிறாங்கன்னு தெரியல. வெஸ்ட் பெங்கால மட்டும் அந்த ஆண் அங்க இங்க ஒரு ஆண் இருக்கிறான். உன் வீட்டுல இருக்கிறான், என் வீட்டுல இருக்கிறான், உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறான், என் வீட்டு பக்கத்துல இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துல மிருகங்கள் வருது வெளியே. வெளிநாட்டிலிருந்து இன்னைக்கு நம்மளே நம்ம நாசம் பண்ணிக்கிறோம். ஜீவராசிக்கு கூட இல்ல, அதுங்களோட இனத்தோட அதோட பார்ட்னரோட தான் அதை இருக்கு. அதே மாதிரி மனுஷங்க இவ்வளவு கேவலமா இருக்காங்க. இல்ல மனிதருக்கு மனிதர்கள் இல்லன்னு சொல்றமா என்னலா? ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பள்ளிக்கரணை. வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் நம்மளோட ஃபேமஸான கெஸ்ட். லெட்ஸ் வெல்கம் சாமுண்டி மலாய்க்காமா. வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா. உங்களோட முன்பதிவெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுமா, மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. ஸோ ஓகே, இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, அதாவது நம்மளோட உலகம் வந்து எதை நோக்கி போகுது அப்படின்ற ஒரு விஷயமே வந்து ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்கு. அதுக்கான ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா ரேப்புன்னு சொல்லலாம். எப்படிமா வந்து மனுஷங்கள்லாம் மிருகமாக மாறிக்கிட்டு இருக்காங்க? சரி, நான் வந்து ஆல்ரெடி சொன்னதுதான், இது வந்து கலியுகம் இல்லை காலியுகம் சொல்லியிருக்கேன். அப்படின்னா வந்து அழிவின் பாதை, உச்சக்கட்ட தர்மம் இல்லை. தர்மம் இல்லாத இடத்துல உலகம் இனிமேல் வாழ தயாரில்லை, அருகதை கிடையாது. ஏன்னு கேள்ல, எப்போ வந்து பெத்த தாய் தகப்பன் வீட்டை விட்டு அடித்து வெளியே தோத்துறாங்க, எப்போ வந்து கூட பண்ணுற உற்றார் உணவு அக்கா தங்கச்சிக்கு வந்து சோறு போடாமல் அவங்களை அடித்து வந்து மானபங்கப்படுத்தி வெளியே தோத்துறாங்களோ, அதே மாதிரி வந்து இந்த நான் எப்போவுமே சொல்வேன், எல்லா பதிவுகளும் என்னோடய பதிவு வந்து தர்மத்தை நோக்கி தான் இருக்கும். என்றைக்கு தர்மம் வந்து இழக்குதோ, தர்மம் தன் வேலையிலேருந்து நம்ம வந்து அதை அழிக்கணும்னு நினைக்கிறோமோ, கண்டிப்பாக அந்த தர்ம தேவதையான மகாகாளி அந்த அதர்மத்தை ஒழிச்சு தர்மத்தை காக்க வருவான். கண்டிப்பாக வருவான், வராமல் இருக்க மாட்டான். அந்த வர ஃபோர்ஸ் தான் இன்னைக்கு வந்து பூதாகரமாக நிற்குது. பிரளயமாக உருவாது, கடல் கொந்தளிக்குது, பூகம்பம் புலக்குது, மலைகள் சரிவு. புரிதவனுக்கு, ஏன்னா இன்னைக்கு மிருகங்கள்லாம் மனிதர்களாக வராங்க, மனிதர்கள்லாம் மிருகங்கள் ஆகிட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு வாழ வேண்டிய வயசுல அவுக்கு அவுக்குன்னு வந்து செத்து போறாங்க. ஹார்ட் அட்டாக் எல்லாமே எல்லாமே. நான் என்ன சொல்றேன், நீ இந்த சாவு ஒருத்தவங்க வந்து ஆக்சிடென்ட்ல சாவலோ இல்ல மலை சில சாவலோ இன்னும் 30 வயசுல ஹார்ட் அட்டாக் செத்து போயிடுறியே. பிறந்த குழந்தைக்கு சுகர் இருக்குது, இன்னைக்கு பிபி இருக்கு, எல்லா நோய் எல்லாருக்குமே இருக்கு. எப்படி அப்போ அப்போ இதே என்ன சொல்ல முடியும்? நான் கேட்கறேன், சரி ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படுத்துறோம், அதெல்லாம் அவங்க செத்து போவாங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், இயற்கையாகவே சாப்பிட்றீங்களே. ஏன் அந்த காலத்தில் இந்த மாதிரி இல்லையே, அந்த காலத்தில் எந்த ஒரு விஞ்ஞானமும் இல்லை, எந்த ஒரு மெய்ஞானத்தோட தெய்வத்தோட பஞ்சபூதங்களை சாட்சியை வச்சு இந்த உலகத்தையே சாட்சியை வச்சு வாழ ஆரம்பிச்சோம் நாம. ஆனால் இன்னைக்கு எல்லாமே நம்ம கைக்கு வந்துருச்சு, ஆணவம் நம்ம கைக்கு வந்துருச்சு, அகங்காரம் வந்துருச்சு, ஆனால் தெய்வம் இன்னும் வாழ விடலை. ஏன்னா நீ அகங்காரம் என்ற பேரில் அந்த தெய்வத்தை இல்லைன்னு சொல்கிறீங்க, கோயில்களை இடிக்கிறீங்க, தரமட்டமாக்குறீங்க, எல்லா விதமான அநியாயக்கிரமம் பண்ணுறீங்க, எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க. அப்போது தெய்வம் எப்படி காத்து நிற்கும்? நீ எந்த பூமியை வச்சு தானே சாட்சியாக நீ பண்ணுற, அந்த பூமியை நான் இல்லாமக்கிட்டா நீ எங்கே இந்த ஆடுவேன்? எப்படின்னா எப்படி வந்து கொதிக்கிற உலையில் எரியறத புடுங்குவாங்க வெளியே. அந்த மாதிரி இந்த பூமின்னு ஒன்று உனக்கு இருந்ததால தான் நீ ஆடுற. இந்த பூமியை நான் இல்லாமக்கிறேன், நீ எங்க இந்த ஆடுவேன்னு சொல்லிட்டாம்மா. அதனால தான் இன்னைக்கு இவ்வளோ ஒரு விஷயங்கள், இவ்வளோ ஒரு அநியாயங்கள், இவ்வளோ இது நம்ம ஃபேஸ் பண்ணிருக்கிறோம். தர்மம் இல்லாத போதும். சரி, நீ கேட்ட கேள்விக்கு அந்த ஒரு பொண்ணு என்ன ஆயிருந்தா ஒரு பெண் அவ சாஃப்ட் என்ன, அதாவது பெண்களை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து போற்று பண்ணுறது திருநாடு இது. பாரத பூமி வந்து ஒரு ஒரு பெண்கள் தாயாக தான் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு சகோதரிகளாக பார்க்குறோம். அதனால தான் பாரத மாதா கையில் கொடியை கொடுத்து வச்சுருக்கோம் நம்ம, கரெக்ட் தானே? அதை இன்றைக்கி வந்து எவ்வளோ நாசம் பண்ணுறாங்க. எப்படிலாம் நாசம் பண்ணாங்க? ஃபஸ்ட்டெலாம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து நம்மளை நாசம் பண்ணாங்க. ஆமாம், முகலியாஸ் வந்து நாசம் பண்ணாங்க, பிரிட்டிஷர்ஸ் வந்து நாசம் பண்ணாங்க.
இன்னைக்கு நம்மளே நம்ம நாசம் பண்ணிக்கிறோம். அவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க, நம்ம கலாச்சாரத்தை அவங்க எடுத்துக்கணும், அவங்க இங்கே சந்தோஷமா இருக்கிறாங்க, நாம இங்க நாசமா போயின்னு இருக்கிறோம். கரெக்டாக நம்மளோட கலாச்சாரம் அழிஞ்சது, நம்மளோட பண்பாடு அழிஞ்சது, நம்மளோட எந்த ஒரு இனிஷியல் அந்த இனிஷியல் இன்னைக்கு அழிச்சிட்டு இனிஷியல் தொலைச்சிட்டு நின்று இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான், நான் எப்பவுமே சொல்லுவேன் இதெல்லாம் சாம்பிள். நம்ம இந்த பொண்ணு மட்டும் நம்ம சாம்பிள், இந்த பொண்ணுக்கு முன்னாடி எவ்வளோ குழந்தைங்களை கற்பழிச்சிருக்காங்களாம்மா, எவ்வளோ விஷயங்கள் நினைச்சு நல்லா புரிஞ்சுங்க. இன்னைக்கு மீடியா, டிவி, சேனல்ஸ், நியூஸ் அப்படி இருக்கிறதால நம்ம எல்லா நியூஸும் ஸ்பாட்டுக்கு வந்துடுது. அந்த காலத்துலயோ இதெல்லாம் இல்லை, வந்து இந்த இந்த அட்வான்டேஜ் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நமக்கு எப்படி வந்திருக்கும்? ஒரு சின்ன சந்தேகம், அந்த காலத்துல ரேப் எல்லாம் இருந்திருக்கும், உதாரணத்துக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு. ரேப் பண்ணி ஒன்னு விட்டுட்டு போயிடுவாங்க, இல்ல ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டு போவாங்க. பட் ஏமா இப்ப வந்து இந்த மாதிரி கொடூரமா சொல்றாங்க. அந்த காலத்துல ரேப் பண்ணாங்கன்னா அந்த பஞ்சாயத்துல அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுக்காகவே ரேப் பண்ணிடுவாங்க. இந்த பொண்ணு லவ் பண்ணுறேன், லவ் பண்ண மாட்டா, அதனால வேற வழி இல்லாம ரேப் அந்த பாசத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி எவ்வளவு இன்சிடென்ட்ஸ் வந்திருக்கு நம்ம பார்க்காத ஒண்ணும் இல்ல. புரியுது அவங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப முந்தாண்டி மூடிச்சுல கூட அவன் பாக்கியத வந்து ஊர்வசி தொடர்த்து லவ் பண்ணுவான், ஆனா பாக்கியத சட்டை பண்ண மாட்டாரு. அப்புறம் என்ன பண்ணிடுவான், ஊர்வசி இவரை ரேப் பண்ண சொல்லிட்டு போய் சொல்லிட்டுவான், என்ன பண்ணிடுவாங்க, கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா அந்த திருமண பந்தத்துக்காக வாழ்ந்தாங்க அவங்க. ஆனா இன்னைக்கு காமம்னா என்னம்மா, காதலின் உச்சக்கட்டம் தானே காமம், உன்னோட உயிருக்கு ஆதாரம் தானே காமம். இன்னைக்கு அந்த காமத்தை என்ன ஒரு பிணத்தை கூட உறவு பண்றீங்கன்னா எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லம்மா. அதுதான் சத்தியமா எனக்கு புரியல. ஏன்னு கேல, ஜீவராசிகள் கூட இல்ல, அதுங்களோட இனத்தோட அதோட பார்ட்னரோட தான் அதை இருக்கும். உண்மையா இல்லையா? ஆமா. எந்த மிருகம் வந்து ஒரு மிருகம் இறந்த பிறகு உடல் உழைச்சுக்குது? அதே மாதிரி மனுஷங்க இவ்வளவு கேவலமா இருக்காங்க. இல்ல மனிதருக்கு மனிதர் இல்லைன்னு சொல்றமா, என்னால வந்து டைஜஸ்ட் பண்ண, ஐ கான்ட் ஈவன் டைஜஸ்ட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ எனக்கு. என்னால அவங்கள வந்து இல்ல மனிதர்களை ஏத்துக்கவே முடியாதுமா. ஏன் சட்டம் இன்னும் அவன் தலையை எடுக்காம இருக்குதுதான் என் கேள்வி. எதனால இன்னும் அவனை காப்பாத்திட்டு வராங்க? கேஸ ஏன் திசை திருப்புறாங்க? கேசஸ் வந்து ஏன் இவ்வளவு தூரம் வந்து வேக வேகமா? இதே வெளிநாட்டுல மூணே நாள் தான்மா பனிஷ்மெண்ட் வந்து, மூணே நாள் தான் முடிஞ்சிருச்சு கதை, கன்ஃபார்ம் ஆயிடுச்சா போ, அதுக்கப்புறம் நாங்க கேஸ வந்து பாத்துக்கிறோம், மொதல் உங்க கதையை முடிச்சிருவாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்குது நம்ம நாட்டுல? நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு இவ்வளவு விஷயம் நடக்குதுமா, எல்லாமே பார்த்துருந்துக்கிறோம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே. நம்ம என்ன சொல்றோம், உடனே ஒரு விஷயத்த வைரல் ஆக்கிடுறோம், உடனே நம்ம ஃபார்வர்ட் பண்றோம், உடனே நம்ம பேசி அமைச்சிடறோம், உடனே நம்ம ரிப்ளை பண்றோம். இந்த கேஸ் ஒண்ணுமே பண்ண முடியலையே. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம மாயையில சிக்கி நிற்கிறோம். மாயை வளர நம்ம கையை கட்டி போட்டு போடுது, தெரியல நம்மளுக்கு. அதுல அந்த லைன்ல தான் நம்ம வீட்டு பெண்களும் நிக்கிறாங்கன்னு தெரியல. நாளைக்கு அதே லைன்ல தான் இந்த சமுதாயம் நிக்குது. அதுல வர ஒரு ஆண் வந்து அவன் மட்டும் ஆண் கிடையாது, வெஸ்ட் பெங்கால மட்டும் அந்த ஆண், இங்க ஒரு ஆண் இருக்கிறான், உன் வீட்டுல இருக்கிறான், என் வீட்டுல இருக்கிறான், உன் வீட்டு பக்கத்துல இருக்கிறான், என் வீட்டு பக்கத்துல இருக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலயும் மிருகங்கள் வருது வெளியே. புரியுதா? அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எந்த வழியில போவோம்? தர்மம் இல்லாம இருந்தா உலகம் சர்வநாசம், அதுதான் இப்ப போயின்னு இருக்குது. ஏமா ஒரு குட்டி பொண்ணு கூட, ஆசிஃபான்ற பொண்ணு கூட வந்துட்டு கோயிலுக்குள்ளரையே வச்சு கெடுத்துட்டாங்க. ஏமா வந்துட்டு இன்னும் வந்து கடவுள் வந்து அவங்க எல்லாம் வந்து விட்டு வச்சிருக்க, சர்வநாசம் பண்ணலையா? சி அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லம்மா. ஏன்னு கேல, கர்மா என்னைக்கே வந்து உங்களுக்கு விடாது. கரெக்ட் தானே? நீ எதை செய்யறியோ அது உனக்கு முன்னாடியே நிக்கதான் செய்வோம். ஏன் இது இந்த கேள்விக்கு நான் சொல்றேன்னா, அதே கோவில் இருந்தா தெய்வம் வந்து நம்மளை காட்டுச்சு இவங்க எல்லாம் குற்றவாளிகள் சொல்லிட்டு, அந்த குற்றவாளியா நம்ம உயிரோட ஒண்ணு வச்சிருக்கிறோம் நினைக்கிறேன். அப்போ யார் அரசாட்சி பண்றாங்க? அந்த அரசுகள் தவறா, இல்ல அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சி நம்ம காவல்துறை தவறு சொல்ல முடியுமா? சட்ட திட்டங்கள் சரி கிடையாது. அப்ப தெய்வத்து மேல எப்படி நம்ம சொல்ல முடியும்? சி ஒரு ஒரு வினைக்கும் ஒரு ஒரு பதிலடி தெய்வம் நம்மளை காட்டிருந்தாக்குது. இவன் குற்றவாளி, இவன் குற்றவாளி, இவன் குற்றவாளி, சாமி காட்டிருந்தாக்குது. ஆனால் நாம் பேராசை பிடிச்சி என்ன பண்ணுறோம்? அவனை விடுதலை பண்ணின்னு இருக்கிறோம். ஏன்னா சட்டத்திட்டங்கள் சரி கிடையாது. அப்போ சட்டத்தை மாத்தணுமா மாற்றக்கூடாதா? சட்டங்கள் கடுமையாகணுமா? எல்லா விதத்திலும் சட்டங்கள் கடுமையாகணும். ஒரு பொண்ணை எப்படி வந்து அராப் கண்டிஸ் வந்து ஒரு பொண்ணை மேல் நோக்கி பார்த்தா உடனே கையை வெட்ட, காலை வெட்டுறான், முடிச்சுதான் கதையை. அதே மாதிரி சட்டத்திற்கு ஒரு பொண்ணை தொட்ட நம்ம காலி, அந்த உயிர் பயம் கிடையாது. அந்த பயம் இல்லாதால தான் இந்த ஆணவம் அகங்காரம் உச்ச கட்டத்துக்கு போய் மண்டகணம் அவங்க என்ன பெரியமா மிருகமாகி எல்லாத்தையும் கூட நாசம் பண்ணி நிற்கிறாங்க. அம்மா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சில ஒரு சில ஜோதிடர்கள், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில ஜோதிடர்கள் சொன்னாங்க வரப்போகிற காலங்களில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்த மாதிரி நிறைய தொடர் கற்பழிப்பு கொடூரமான முறையில் நடக்கும்ன்றாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து? கண்டிப்பாம்மா, பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்கள் கூட பாதுகாப்பு இருக்காது இன்னும் கொஞ்சம் நாள். நிஜமா எல்லாத்துக்குமே அழிவின் வந்து பெண் மட்டும் இந்த பூமியில் ஜனனம் எடுக்கலை, மிருகங்களுக்குமே இந்த இந்த பிரச்சனைகள் இருக்கு இன்னைக்கு.
தெரியுமா? சமீப காலத்துல நான் கூட பார்த்தேன், நாய் நாயை வந்து உறவு உறவு என்னம்மா இது, ஆட்டுக்குட்டி கிட்ட உறவு, அதுங்கெல்லாம் பசு மாடு கிட்ட உறவு. அப்போ நம்ம என்ன சொல்ல முடியும்? சரி, நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு ஆணாக்க சொல்ல எவ்வளவோ உனக்கு வந்து சுய இன்பத்தை கொடுத்துருக்காங்க, கரெக்ட் தானே? என்ன அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் மீறின ஒரு வெறி எங்கேருந்து வந்தது? நான் கேட்குற கேள்வி இன்னைக்கு வந்து எத்தனையோ இடத்துல வந்து முன்னாடிலாம் வந்து செக்ஸை வந்து ஒரு விஷயமா நம்ம வந்து ஒரு நாலு ரூம்ல தான் பேசணும். இன்னைக்கு யூடியூப்பை திறந்தா கண்ட கசமாலமாக பேசுதுங்க, எல்லாருமே செக்ஸ் பண்ணுறாங்க, எல்லாம் ஹோமோ செக்ஸ் பண்ணுறாங்க, கே செக்ஸ் பண்ணுறாங்க, லெஸ்பியன்ஸ் பண்ணுறாங்க, இவன் யாரை வேணா கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ யாரை வேணா வச்சுக்கலாம், எல்லாமே நீங்கள் வச்சுருந்தோம், இதெல்லாம் பத்தாதுன்னு அடிச்சு பிடிச்சி தான் செக்ஸ் பண்ண ஒரு வெறி இடம்னா அப்புறம் என்னம்மா சொல்ல முடியும் இதுக்கு? நம்ம கரெக்டாக இல்லையா? இப்போ முன்னாடிலாம் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தன் வாழ்ந்த காலம் போயிடுச்சு, அதெல்லாம் அந்த காலம் அப்புறம் மலையை எரிச்சு வச்சுக்கோ. இப்போது லிவிங் டுகெதர் வந்துதா இல்லையா, வந்துதா இல்லையா? அப்போது எல்லாரோடமும் ஹோமோ செக்ஷுவல் இன்னைக்கு ஓகே பண்ணிட்டாங்களா? கே செக்ஸ் இன்னைக்கு ஓகே ஆயிடுச்சு, எல்லாமே டபுள் ஓகே ஆயிடுச்சு, யாரோட யாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், யார் கூட யாரும் இருக்கலாம் ஆயிடுச்சுல்ல. அதெல்லாம் மீறி இன்னைக்கு இப்படி தான் நான் அடித்து போடணும், அதுவும் கொலை பண்ணி ஓட்டி கூட போகணும்னா இதை நான் என்னன்னு சொல்கிறது? சர்வநாசம் தான் உங்க பாஷையில சொல்லணும்னா கரெக்டா இல்லையா நான் சொல்றது முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ரிக்டா இருந்தது ஒரு செக்ஸ் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்து சொல்லிட்டு நம்ம எல்லாமே சரி ஓகே கவர்மெண்ட் வந்து ஏதோ அவங்களுக்கு வந்து அவங்க அந்த மாதிரி காம லீலைகள் புரியவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணலாமே சொல்லிட்டு சட்டத்திருத்தம் மாத்திகள் வச்சு சட்டத்தை மாத்திகள் நம்ம கதை பல விஷயங்கள் நம்ம முன்னாடி இப்ப ரொம்ப மோசமா நிக்குது. முன்னாடி க
பொண்ணு என்னால் நான் நிஜமாக சொல்கிறேன், நான் கண்ணு கண்ணீரே விட்டுட்டோமா. அதாவது அந்த கொலா அந்த 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 கழுத்தோட அந்த கொலால காலை வச்சு நல்லா இறுக்கமாக இது பண்ணிக்காங்க. பின்னாடி முதுக வந்து தண்டு உடஞ்சிருக்கு தான். அந்த பெண் உறுப்பில் வந்து இல்லை ஆழமாக எதையாவது வச்சு குத்திருக்காங்க வயிற்றுக்கு வரைக்கும். ஆமாம், வயிற்றுக்கு வரைக்கும் போய்க்கிறாங்க. ஐயோ, ஒரு ஊசி நம்ம காது குத்துறதுக்கும் மூக்கு குத்துனதுக்கும் எவ்வளோ நம்ம கஷ்டப்படுறோம். என்ன யோசிச்சு பாருங்க, ஒரு காமம் என்பது இரண்டு உறவுகளோட சில புனிதமான ஒரு விஷயம், ஒரு அழகான ஒரு உயிர் வந்து பிறக்கக்கூடிய ஆதாரத்துக்கு தான் தெய்வம் வந்து காமத்தை உருவாக்குச்சு. இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அப்படி ஒரு விஷயமே இருந்திருக்காதம்மா. மிருகங்கள் கூட தன்னிச்சையா தான் செயல்படும். எந்த மிருகமாச்சு ஆப்போசிஷன் போயிட்டு பண்ணிருக்கா? கிடையாது. நாய்ப்பூனும் இதை பண்ணிக்குதா? கிடையாது. புலி சிங்கத்தோட பண்ணிக்குதா? கிடையாது. ஏன்னா குதிரோட பண்ணிக்குதா? கிடையாது. அதோட ஜாதியோட அதோட பார்ட்னரோட சந்தோஷமா காட்டுல வாழ்ந்தாலும் அதோட இனப்பெருக்கத்தை ஒரு டீசெண்டான முறையில் தான் பண்ணிடுது. ஆனா மனிதர்கள் நம்ம படிச்சிருக்கோம், இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும், இப்படிதான் சாப்பிடணும், இப்படிதான் நம்ம விதிமுறை வழிபாடுல இருக்கணும், இப்படிதான் முறையோட நம்ம வாழணும் சொல்ற நெறியோட இருக்கிற நம்ம இந்த மாதிரி தவறு பண்ணா அப்ப என்னமா பண்ணுது? ரொம்ப கரெக்டா சொன்னீங்கம்மா. கரெக்ட் தானே? உண்மைதாம்மா. இன்னொரு ஒரு சந்தேகம்மா, அதாவது வந்து வரப்போற நாட்கள்ல வந்து நம்ம ஊரு வந்துட்டு ஃபுல்லா இந்த நிலச்சரிவு இன்னும் நிறைய வரும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் நெருப்பால ஈரோட்ல வந்து எத்துக்கு வந்துச்சம்மா, நீரால நெருப்பால அழியும். பட் ஒரு சில கடல் உள்ள வரும், கடல் உள்ள வரும், மழை பெய்யும், எல்லாம் நாசமாகும்மா. அதெல்லாம் வந்து சும்மா சொல்றான், அவன் தான் ஃபர்ஸ்ட் போயிடுவான். நீ சொன்ன பத்தியா, சும்மா சொல்றாங்க அதெல்லாம் சொல்ல, அவன் தான் ஃபர்ஸ்ட் போவான். ஆமா, நடக்கதா இல்லையா மட்டும் பாரு. கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நடக்கும்மா. சோ கண்டிப்பா உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. பாப்போமா. மிக்க மகிழ்ச்சி. நன்றி. ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை.